சந்தோஷம், மெய் ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம், அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மற்றொரு ஆசன பயிற்சி வந்து மகாமுத்ரா அப்படிங்கிற ஆசனம். இதுக்கு பேரு பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்குரிய பிசிஓடி ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியதுதான் இந்த மகாமுத்ரா அல்லது பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படிங்கிற பயிற்சி. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்கள் மூடர்கள் அல்ல அப்படிங்கறத நாம முழுமையா நம்பணும். அதாவது இன்னைக்கு யாருமே விழுந்து கும்பிடுறது இல்ல. அந்த விழுந்து கும்பிடுறது அப்படிங்கறதுதான் சூரிய நமஸ்காரம்னு ஏற்கனவே நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அத பத்தி இன்னும் தெளிவா அந்த சூரிய நமஸ்காரத்துல வரக்கூடிய அந்த என்னுடைய பயிற்சி முறையில 15 நிலைகள் வரும். அந்த 15 நிலைகள்லயும் ஒவ்வொரு ஆசனத்தினுடைய மகத்துவம் என்னங்கிறத தனித்தனி காணொலியா ரியல் சிம்பிள் யோகா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை எப்படி வராம தடுக்குது, அதே மாதிரி வந்திருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி அந்த மகாமுத்ராங்கிற ஆசனம் சரி பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதாவது இந்த ஆசனமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெண்களுக்காக ஸ்பெசிபிக்கா பரிந்துரைக்கப்பட்டது. அது சொல்லுவாங்க, பெண்கள் வணங்கும் போது பஞ்சாங்க நமஸ்காரமா வணங்கணும், பெண்கள் வணங்கும் போது பஞ்சாங்க நமஸ்காரமா வணங்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதற்கு முதல் பகுதியில என்ன சொன்னேன், அங்க பிரதட்சணம் அப்படின்னு ஒன்ன பெண்களை செய்ய வச்சு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளத்தை சரி பண்ணாங்க. அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காகவும் அந்த அங்க பிரதட்சணங்கிற பயிற்சியை பண்ணாங்கன்னு. அதாவது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் இதெல்லாம் பரிந்துரைச்சாங்க. பிற்காலத்துல நமக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை போயிடுத்து. இப்ப என்ன ஆயிடுத்து, சாமியார்கள் மேல நம்பிக்கை வச்சுட்டோம். நம்ம சாமி மேல நாம நம்பிக்கை வைக்கல. நம்ம சாமி யாரும் நமக்கு துரோகம் செய்யாது. அதனால தயவு செய்து முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்களோ அது மாதிரி வழிபடுங்க. நிச்சயம் உங்க ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்க முடியும். சோ அப்ப நீங்க இன்னைக்கு இந்த மகாமுத்ரா என்னங்கறத இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். இதற்கு பெயர் பஞ்ச அங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆசனாசில வரும்போது மகாமுத்ரா. அப்புறம் எல்லாருமே என்ன கேக்குறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆசனம் பண்ணணும், எப்ப பண்ணணும், நிறைய ஆசனம் பண்ணணுமா அப்படின்லாம் கேக்குறீங்க. குறைஞ்சது ஒரு 7 ஆசனம், கூடினதுமே 7 ஆசனம் அல்லது 8 ஆசனம் நீங்க பண்ணினா போதும். நிறைய 21 ஆசனம், 41 ஆசனம் அப்படின்லாம் நீங்க பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 8 ஆசனம் நீங்க பண்ணாலே போதும். 7 அல்லது 8 ஆசனங்கள் பண்ணாலே உங்க நோய்களை வந்து முழுமையா நீக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் பிராணாயாமம், ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே உங்க நோய்களை நீங்க முழுமையா நீக்க முடியும். நிறைய ஆசனம், ரொம்ப நேரம் பிராணாயாமம், ரொம்ப நேரம் தியானம் பண்ணா அதுவும் ஒரு தவறான பயிற்சி முறையா தான் ஆகும். நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 8 ஆசனம், ஒரு முறையான பிராணாயாமம், ஒரு முறையான தியானத்தை செய்து முடித்தாலே போதுமானது. அதுதான் உங்க ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்கும். ஔவையார் சொல்லுவார், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறார். அப்ப ரொம்ப நேரம் தியானம் பண்றதுனால அதுவும் நஞ்சாதான் மாறும். ரொம்ப நேரம் பிராணாயாமம் பண்ணா அதுவும் நஞ்சுதான், ரொம்ப நேரம் ஆசனம் பண்ணா அதுவும் நஞ்சுதான். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. யாரும் கமிட்மெண்ட் இல்லாத சோம்பேறியா சுத்தின்னு இருக்கக்கூடிய ஆள் இல்ல. நம்ம எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு. நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ல நாமல பாதுகாக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் நீங்க பயிற்சி செஞ்சா போதும், அதுக்கு மேல வேண்டாம். ரொம்ப நேரம் செஞ்சா நிறைய பலன் கிடைக்கும் நினைக்கிறது ஒரு மாயையான கற்பனை தான். அதனால அப்படி நினைக்க வேண்டாம். இப்ப இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை தடுக்கக்கூடிய மற்றும் வந்திருந்தாலும் அந்த நோயை முழுமையாக நீக்கக்கூடிய மகாமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனம் எப்படி செய்யலாங்கிறத முறையான விளக்கத்துடன் காண்போம். இதுக்கு பேரு வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழங்கால் வலி இருந்தா ஒரு மேட் அல்லது தலகாணி மேல இது மாதிரி உட்கார்ந்துக்கங்க.
கொஞ்ச நேரம் நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸ்ஹேல், இந்த கையை வச்சு. முழங்கால் வலி இருந்தா கண்டிப்பா தலகாணி அல்லது மெத்தை அல்லது ஒரு குஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விரிப்புல உட்கார்ந்தா செய்யணும். தரையில உட்கார்ந்து செய்யாதீங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்கம்ஃபர்டா இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த மேட்டை எடுத்திருக்கேன். இது மாதிரி உட்காறேன் பாருங்க. நல்லா ஒரு ஏழு தடவை மூச்சு இழுத்துடும். அந்த ஏழு ஆதாரங்களை மனசுல நினைச்சு ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு மூச்சு. இந்த மூச்சு இழுக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஷோல்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும், செஸ்ட் விரியணும், வயிறு உள்ள போகணும். நல்லா இங்க பாருங்க. அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட போனா எப்படி மூச்சு இழுத்து விடுவோமோ, மிலிட்ரி செலெக்ஷன்ல எப்படி மூச்சு இழுத்து விடுவோமோ அப்படிதான் இழுத்து விடணும். இங்க பாருங்க. ஒவ்வொரு ஆதாரத்தையா மனசுல நினைச்சு இழுத்து விடணும். இப்ப நான் மூலாதாரத்தை நினைச்சு ஒரு மூச்சு இழுத்து விட போறேன். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞா, சகஸ்ராரம், இது மாதிரி ஏழு முறை நான் மூச்சு இழுத்துடணும். இதுல என்ன தப்பு நடக்கும்னா, மூச்சு இழுக்கும் போது வயிறு முன்னால வர மாதிரி இழுத்துருவீங்க. இன்னைக்கு அத பல்வேறு நிறுவனங்கள் அது மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க. அது அவங்களுடைய அறியாமைன்னு தான் சொல்லுவேன். அல்லது உங்கள்கிட்ட நிறைய பணம் வாங்குறதுக்காக ரெண்டாவது கோர்ஸா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு டாக்டர்ஸ் செக் பண்ணும் போது எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்லா மூச்சு இழுத்து விடுவோம் பாங்க. அப்ப டாக்டர்ஸ் போகும்போது நாம எப்படி இழுத்து விடுவோம், அப்படிதான் அழுத்து விடுவோம். அதே மாதிரி லங்ஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காக இந்த காவல்துறையில பணிபுரியறதுக்கு தேர்வு செய்யும் போது அந்த மாணவர்களையும் அந்த மாணவிகளையும் குழந்தைகளையும் ஆண்களையும் பெண்களையும் தேர்வு செய்யும் போது மூச்சு இழுத்து விடும்பாங்க. அப்ப செஸ்ட் விரியற மாதிரிதான் இருக்கணும். இத பத்தி பிராணாயாமம்னா என்ன, அதை எப்படி செய்யணும், வயிறு எப்படி பெருசாகுதுங்கிறத ஒரு வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல எனது ரியல் சிம்பிள் யோகா அப்படிங்கிற யூடியூப்ல இன்னும் விளக்கமாக தனித்தனியாக நான் ஒரு வீடியோவை போட போறேன். அதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஏழு மூச்சு நாம செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அப்பப்ப திரும்பி திரும்பி செய்யறேன். நீங்க உடனே இப்பெல்லாம் திரும்பிதான் செய்யணுமாக்கும் நினைக்க வேண்டாம். அந்த ஏழு மூச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் இப்படி மேல தூக்கவே கூடாது. எந்த காரணம் கண்டு கைய மேல தூக்கப்படாது. சாதாரண அப்படியே உட்காந்துக்கிறோம். அப்படி கைய மெதுவா அப்படி முன்னால கொண்டு போறோம். அடுத்த கையும் முன்னால கொண்டு போறோம். தலையை தொங்க போடுறோம். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பம் வந்து இந்த ஹீல்ல ரெஸ்ட் ஆகும். இந்த ஹீல்ல ரெஸ்ட் ஆகி தலை இந்த அளவு இருந்தா போதும். நாம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தலைய இங்க ஒட்டிண்டு இப்படி பண்ணிட்டு இருப்போம். இப்படி பண்ணா பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பா சரியாகாது. அந்த வயிறு அமுங்கல், வயிறு வந்து தொடையில அமுங்கினா மட்டும்தான் பிசிஓடி ப்ராப்ளம் வராம பாதுகாத்துக்கும். வந்திருந்தாலும் சரியாகும். நீங்க இந்த பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து அங்கங்கள் தரையில் பட வேண்டும்னு ஒரு புதுசா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. தொப்ப பெருசா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தலை கீழே போகாது. இது நீங்க பயிற்சி பண்ண 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 போகும். அதே மாதிரி இந்த மகாமுத்ரால என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி கைய பின்னால் பண்ண கூடாது. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி பஞ்ச அங்க நமஸ்காரம், பெண்கள் விழுந்து, பஞ்ச அங்கம்னா ஐந்து நிலைகள்னு அர்த்தம். அதை பத்தி பின்னால நான் உங்களுக்கு விழாவாரியா சொல்றேன். கைய இப்படி வச்சுக்கிறோம். எந்த காரணம் கொண்டும் இந்த பம் வந்து கீழே விட்டு எந்திருக்க கூடாது. அதாவது இப்படி எந்திருக்கவே கூடாது, அது அப்படிதான் இருக்கணும். நீங்க அப்படியே குனிஞ்சு மீண்டும் அதே மாதிரி ஏழு மூச்சு. இப்ப வந்து அப்டமன் பிரீத்திங் தான் நடக்கும். நீங்க செஸ்ட் பிரீத்திங் உட்கார்ந்து இருக்கும் போது நடக்கும். இப்ப நீங்க பிரீத் பண்ணீங்கன்னா அப்டமன் பிரீத் நடக்கும்.
இப்ப வந்து வயிறு முன்னாலதான் வரும். சோ இப்ப இந்த மூச்சு பயிற்சியை நீங்க புரிஞ்சுக்கணும். அததான் ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்றார். அந்த டெக்னிக் புரியணும். நீங்க சாதாரண உட்கார்ந்திருக்கும் போது செஸ்ட் பிரீத் பண்றோம், இந்த ஆசன நிலையில கண்டிப்பா அது அப்டமன் பிரீத்திங்கா கன்வெர்ட் ஆகும். அது தேவைக்காக தான் அப்படி கன்வெர்ட் ஆகுது. இப்ப இப்படி பண்ணிட்டு மீண்டும் அதே மாதிரி ஏழு பிரீத் பண்றேன், ஒரு ஒரு ஆதாரமா மனசுல நினைச்சு அப்படி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மெதுவா தலை அதுவே கீழே போயிடும். நீங்க தலைய தரையில ஒட்டணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். பாருங்க இப்படியே பண்றேன், மூணு ஏழு மூச்சு. உட்காந்துருக்கணும். இப்ப ஏன்னா பெரிய வயிறு இருக்கும், அவங்களால தலை கீழே போகாது. நீங்க இப்படியே இருங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்தையும் நீங்க நினைச்சு மூச்சு இழுத்து விட இழுத்து விட இந்த ஸ்பைனல் கார்டு லூஸ் ஆகும். ஸ்பைனல் கார்டு லூஸ் ஆக லூஸ் ஆக லூஸ் ஆக வயிறு அப்படியே அமைங்கி தலை அப்படியே ஃபுல்லா கீழே போயிடும். என்னைக்கு தலை ஃபுல்லா கீழே போகுதோ அதுக்கப்புறம் தான் இந்த கை இங்க வரணும். இந்த பம்மும் தூக்கி இருக்க கூடாது, தலையும் ஃபுல்லா கீழே போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த கையை இங்க வைக்கணும். நீங்க உடனே நான் இந்த ஆசனம் செஞ்சா என்ன, நான் இப்படித்தான் குனிவேன் அப்படின்னு பிடிவாதமா செய்யப்படாது. நீங்க யாரும் ஆசனத்துல டீச்சர் ஆக வேண்டாம், மார்க் வாங்க வேண்டாம். ஆசனம்ங்கிறது ஆரோக்கியத்துக்காக பண்றது. ஏன்னா இன்னைக்கு இந்த யோகா கோர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா என்னது சர்டிபிகேட் வாங்குற மாதிரி. எல்லாருமே ஒரு ஏதாவது கேம்ப் நடத்தினா சான்றிதழ் தருவீங்களான்னு கேக்குறீங்க. இந்த வார்த்தை ஒரு அநாகரிகமான வார்த்தைங்கிறது உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு மருத்துவமனைக்கு போறோம், நோய் நீக்கிக்கிறோம், நோய் நீங்கிறதுங்கிறத நாம தான் உணர்றோம். இந்த மருத்துவமனைக்கு இது செய்தேன், இதுல சான்று ஒண்ணு, நீ கிரேட் டூ அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இருக்கு. தயவுசெய்து யோகா கேம்ப்ல கலந்துக்கிறவங்க சான்றிதழ் கேட்காதுங்க. அது வேணும்னா யோகா கோர்ஸ் மாஸ்டர் ட்ரைனிங் கோர்ஸ்னு இருக்கு, அது படிச்சுட்டு சான்றிதழ் வாங்கிக்கோங்க. சும்மா இந்த கேம்ப் ஒரு நாள் நடத்துறதுக்கெல்லாம் சான்றிதழ் கேட்காதீங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு தடவை இந்த மகாமுத்ரா ஆசனத்தை செய்முறை பயிற்சியா பார்க்கலாம். நல்லா குனிகிறீங்க, அப்படியே குனிகிறீங்க. மூலாதாரத்தை நினைச்சு ஒரு மூச்சு, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞா, சகஸ்ராரம், இது மாதிரி செய்யறோம். ஒரு ஏழு தடவை இது மாதிரி நீங்க பயிற்சி செஞ்சிருக்கணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். காலம்பரம் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த ஒரு ஆசனத்தை நீங்க பண்ணாலே போதும். ஏன்னா இதுக்கு முதல் பகுதியில வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகும் சொல்லியிருந்தேன். அதில் அந்த ஹை பிபி உள்ளவங்க பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஹை பிபி உள்ளவங்க இந்த மகாமுத்ராங்கிற இந்த ஆசனத்தை பண்ணா அவங்களுடைய அந்த பிசிஓடி ப்ராப்ளம் 100% சரியாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து நான் கண்டுபிடிச்சதில்ல, நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு உன்னதமான முறை. இது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா செய்யும் போது தப்பு தப்பா செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கல. இப்ப நான் முறையா எப்படி செய்யணுங்கிறத கத்து கொடுத்துட்டேன். இதை பயின்ற நீங்கள் முறையாக ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை செய்து உங்கள் நோயை பரிபூரணமாக நீக்கி உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.